ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஃப்ரீ. வெல்கம் டு பிகேஸ் மோட்டோ வ்ளாக். ஸோ ஆல்ரெடி பார்ட் த்ரீ வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்ட் ஃபோரை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ பார்ட் த்ரீ வரைக்கும் பார்க்காதவங்க மேலே போய் அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்ட் ஃபோர் இப்போது அந்த இடத்த நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நான் பேலன்ஸ் இருக்க வீடியோஸை கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரைடோட தேர்ட் ஏரியாக்குள்ளே போக போகிறோம். ஸோ ஆஃப் ரோட் பண்ணலாமா, ஆன் ரோட்லேயே போகலாமா? ஆஃப் ரோட் பண்ணலாமா, ஆன் ரோட்லேயே போகலாமா? இட்ஸ் ஆஃப் ரோடிங் அகைன். ஸோ நம்மளோட தேர்ட் ஏரியாக்குள்ளே போக போகிறோம். சரி, அவன் இங்கி பிங்கி வாங்கி போட்டு இந்த ரூட்டை சூஸ் பண்ணியிருக்கான். தண்ணியோட ஆழம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ என்எஸில் பார்த்தீங்கன்னா அண்டர்வில் எக்ஸாஸ்ட்ன்றதுனால தண்ணி போயிடப்போகுது. ஸோ அதனால் ஆழம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் ஃபர்தராக எவ்வளோ தூரம் உள்ளே போக முடியும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணால் ஷேக்ஸ்பியரை ஃபஸ்ட்டு அனுப்பியிருந்தேன். நீ போயிட்டு எவ்வளோ தூரம் வண்டி போகும்னு பார்த்துட்டு வாடா, அடுத்து அந்த பக்கம் என்ன இருக்குது பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி நான் அவளை அனுப்பியிருந்தேன். ஆனால் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவர்கிட்ட வந்து சொல்ல மறந்துட்டேன் எவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்ல மறந்துட்டேன். அதாவது மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் நீ போய்ட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்ல மறந்துட்டேன். அதை பண்ணதோட பெரிய விளைவு நான் அனுபவித்தேன் இந்த ரைடில். அவர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பூமியின் எல்லை வரைக்கும் போவேன் அப்படின்ட்டு அந்த காட்டுக்குள்ளே தனியாக வண்டி எடுத்துகிட்டு இஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டார். அவர் பாட்டு போயிட்டே இருக்கார். இந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா அவரோட வியூஸ் நான் வீடியோஸ் தான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ போகிறாரு 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 போயிட்டே இருக்கா. ஆல்மோஸ்ட் ஒரு 8 கிலோமீட்டருக்கு மேலே என்னோடய கேமராவில் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ்க்கு மேலே ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. அவ்வளோ தூரம் போயிருந்தார் அவர். எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. நாங்கள் பார்த்தீங்கன்னா சரி, நாங்கள் நின்றுட்டு இருக்க டைம்ங்கிற மாதிரி தான் வண்டி கழுவலாம் அப்படின்ட்டு என் வண்டி அங்கே தண்ணி இருந்தது வண்டியை கழுவி முடித்தேன். சரி, அதுக்கப்புறமும் வரல, எனக்கு பயமாயிருச்சு. என்னடா போனவனை காணும் அப்படின்ட்டு சரி நான் இங்கே நிற்கிறேன் முனியர் நீ போய்ட்டு அப்படின்ட்டு என்எஸையும் அனுப்பி விட்டேன். அந்த ஃபுட்டேஜை நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்எஸும் அனுப்பி விட்டு பார்த்தீங்கன்னா என்எஸ் கொஞ்சம் தூரம் போயிட்டு இல்லை மச்சான் செம்ம ஸ்லிப்பரியாக இருக்குது என்னால் முடியல வண்டி ஓட்டவே அப்படின்னு சொல்லிட்டு போன கொஞ்ச நேரத்தில் என்எஸ் திருப்பி வந்துருச்சு. நான் ஒரு 4-5 இடத்துல அவருக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டார். எனக்கு ஒரே பயமாயிருச்சு, என்னடா போனவரை காணுமே அப்படின்ட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் சரி ஓகே நம்மளே போகலாம் அப்படின்ட்டு நான் பாட்டு வண்டி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறது தெரில காட்டாமட்டான்னு ஓட்டிட்டு எப்படியோ கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு செம்ம ஸ்பீடில் உள்ளே வந்துட்டேன். ஸோ வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம மேன் வர்சஸ் வைல்டெலாம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துட்டார். ஏன்னா போனவன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போனவன் வந்து நிறைய லெஃப்ட் ரைட்லாம் எடுத்து போயிருக்காரு. நிறைய பாத்தஸ் பிரியுது, அப்படியே நிறைய அப்படியே பிரான்ச்சஸ் மாதிரி பிரிஞ்சிட்டே போச்சு ரோட்டு. அப்புறம் மேன் வர்சஸ் வயல்லாம் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. இறங்கி போய் எங்கெல்லாம் ட்ராக் இருக்குது வண்டி ஓடின ட்ராக் தடையெல்லாம் வச்சு பார்த்து கண்டுபிடிச்சி ஓட்டி ஆகணும் அப்படின்ட்டு அவர் ஓட்டின ட்ராக்லலாம் பார்த்து பார்த்து இறங்கி இறங்கி ஒரு இடத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி எப்படியோ
நானே பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட உள்ளே போய் தான் அவரை கண்டுபிடிச்சேன். ஸோ அவரை கண்டுபிடிச்சிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதோ தொலைஞ்சி போன ஒரு பொருள் கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு அவன் என் கையில் கிடச்சிது. ரொம்ப எனக்கு அந்த டைமில் அவனுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதே தெரில, எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபுட்டேஜஸ் இருக்கும் இங்கே, நான் ரிட்டன் வரும்போது எடுத்த ஃபுட்டேஜஸ் இதெல்லாம். எனக்கு இதுக்கப்புறம் இந்த இடத்த அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னே தோணலை, நம்ம வேறு இடத்துக்கு போனால் போதுன்ற மாதிரி கிளம்பி வந்துட்டேன் நான். ஸோ இதுக்கப்புறம் ரிட்டன் நாங்கள் வெளியே வந்தது தான் இருக்கும். தெரிஞ்சு ஒன்லி எக்ஸ்பல்ஸ் ஹிமாலயன் மட்டும்தான் இந்த ரூட்டில் வரும்னு நினைக்கிறேன். இல்லை வேறு பெரிய ஆஃப்ரோடு பைக்ஸ் ஏதாவது, மற்றபடி ஆஃப்ரோடு பைக் தவிர்த்து வேறு பைக் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். சரி, பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டை விட்டு அடுத்த பாயிண்ட் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ லாஸ்ட்டு பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு வொஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெஸ்ட் லெசன் நான் கற்றுக்கிட்டேன். என்ன ஆனாலும் கம்யூனிகேஷன் ரேஞ்சை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய லெசனை கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக அது வந்து எவ்வளோ பெரிய தப்புன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னோடய மொத்த வ்ளாக் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு அந்த லாஸ்ட்டு ஸ்பாட்டில். அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு அந்த ஒரு தப்பு. ஸோ அதை நான் எப்படியாவது ஓவர் கம் பண்ணி ஆகணும்ட்டு அடுத்த இடத்த கொஞ்சமாவது நல்லபடியாக காட்டணும் அப்படின்னு போனேன். அடுத்த இடம் போகிறோம். இப்போ நாங்கள் போகிற இடம் பார்த்தா சிங்கரி போனே அப்படின்னு சொல்லுவாங்க, சிங்கரி போனே அந்த இடம் தான் நாங்கள் போகிறது. ஸோ அதுக்கு இப்படி தான் ஆஃப்ரோட் பண்ணி தான் போயாகணும். இதில் அதிகமாக ஜீப்பு அந்த மாதிரி பெரிய காருங்கெல்லாம் போகணும் நீங்கள், கார் போகலாம். ஆனால் இதுக்கு மேலே போக போக எப்படி இருக்கும் தெரில. இன்னும் இங்கேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், இன்னும் 6 கிலோமீட்டர் போக எடுத்துருக்கோம் சிங்கரி போனீங்க. ஸோ அங்கே போயிட்டு அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதோட இந்த சீசன் முடிஞ்சு, அதாவது இந்த ஒரு செக்ஷன் இந்த ஒரு இது கண்டினியூஷன் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்து வேறு ஏதாவது ஒரு செட் ஆஃப் ப்ளாக் தான். பெரிய பிரச்சனை இப்போ என்னன்னா என் வண்டியோட செயின் ப்ராக்கெட் எனக்கு எப்போ செயின் அறந்து விழுன்னு தெரில, அந்த மாதிரி இருக்கு. செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குது, டடக்கு 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 டடக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு, ஏதோ சுவிச்சான இரிட்டேட்டிங்காக இருக்கு. இன்னைக்கு இது இந்த 4 எபிசோடுமே இதெல்லாம் வந்துடுவாங்க, ஒன்றாக பண்ணுறாங்க. ஸோ அதனால் வேடிக்கை பார்ப்போம் எப்படி வராங்க. அதனால தான் சொல்லக்கூடாது நீ சார தப்பிச்சா. ஸோ சிங்கை கோணா போனோம்னா இந்த மலைக்கிட்ட தான் போனோம். இன்னும் இதுலேயே ஆக்சுவலாக இன்னும் இந்த பக்கம் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் போனோம். இந்த மலை வியூவை பாருங்க, செம்மையாக இருக்குது, வேற லெவலில் இருக்கு, தரமாக இருக்கு. அப்படியே இங்கேயே கொஞ்ச நேரம் மாட்டே ஆகிட்டு அழகு ரசிக்கலாமான்னு சாரியான கிளாஸாக இருக்கு. நம்ம அப்படியே ஃபுல்லாக க்ளீனாக இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாறை
பண்ணிட்டாரு. ஓவாரு ஆக்சுவலாக இது வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். ஆஸ் பர் நம்ம கோகுல நாத்த ரூல் படி இந்த ரோடை போகிறதுக்கு 16 நிமிஷம் ஆகும்னு சொல்கிறாரு. இப்போ ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டேன். இப்போ இன்னும் 2.5 கிலோமீட்டர் தான், 10 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் நம்ம கோகுலு கோணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு மதம் சம்மந்தப்பட்ட இடம். ஸோ அங்கே உள்ளே போகணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து மீறக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் வந்து உள்ளே போகலை. ஏன்னா அங்கே நடுவில் வந்து சுவாமி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் உள்ளே போனோம் அப்படின்னா பூட்லாம் போட்டு போக முடியாது. ஸோ அதனால் நான் தூரமாக இருந்து அந்த சின்ன ஃபால்ஸ் இருக்குது, அந்த ஃபால்ஸ் தான் ஆளுங்க குளிக்கிறாங்க. பட் ஆனால் உள்ள நடுவில் சாமி இருக்கிறதுனால நான் பூட்டோடு போக வேணாம் அப்படின்ட்டு நான் வெளியே இருந்தே வீடியோ எடுத்துகிட்டு அங்கே தான் கிளம்பிட்டோம். பாருங்களே வியூ வேற லெவல்ல இருக்கு. சில டெஸ்டினேஷன் போகும்போது போற இடம் கூட மேட்டர் இல்லை, ரோடு ஓட்டுற என்ஜாய்மெண்ட் ஆகும். பைக்கர் பைக் ஓட்ட தான் என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு இடத்துல பராக் வாங்க முடியாது. பராக் பார்க்கறது வந்து நல்ல இடமா இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஓட்டினதுக்கு ஒரு கிஃப்ட். ஓட்டின இடம் எப்படி இருக்கு அதுதான் மேட்டர். இந்த வரையும் கூட வந்துருக்க பைக்கர் இந்த இடத்தால தான் அப்படியே சும்மா அவ்வளோ என்ஜாய் பண்ணுறான் அவன் ரைடர். நான் இப்படி ஜாலியாக நின்று சேடல் பண்ண போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி இப்போ நான் ரீரூட் பண்ணியிருக்கேன், ரீரூட் பண்ணி போயிட்டுருக்கேன். நான் இந்த மண்ண ரோட்லேயே போயிட்டு போகிற மாதிரி இப்போ போகிறதா பார்த்தா ஒரு 3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அது வந்து என்னென்னா அந்த வரும்போது ஒரு கல்லுக்கெல்லாம் ஒரு ரோட்டில் வந்துருப்போம். ஃபுல்லாக பெபிள் பெபிள் தான் இருந்துச்சு. அந்த ரோட்டில் வந்தோம். ஸோ அந்த பெபிளில் வந்ததில் பார்த்தா அவனுக்கு கையோட விஷ் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ ரொம்ப ஜம்ப் ஆகிட்டே இருந்தனால விஷ் வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால் மணிக்கட்டு ரொம்ப வலிக்கிறதுனால அவன் வேண்டாம் கொஞ்சம் சுற்றினாலும் பரவாயில்ல, 2 கிலோமீட்டர் தான், எவ்வளோ சுற்றிட்டு காலிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சுற்ற மாட்டோமா, அதனால் அந்த 2 கிலோமீட்டர் சுற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சரி இப்படி வந்துட்டேன். அவ்வளோ இது இது கொஞ்சம் மண் ரோடாகவே தான் இருக்கும், இதில் கொஞ்சம் நார்மலாக ஓட்ட முடியும் உனக்கு. அந்த இடத்துல மறுபடியும் போக வேணாம் அப்படின்றான். அந்த இடத்த பற்றி சொன்னாலே வேணாம் அப்படின்றான். ஸோ அதனால் நம்ம இங்கே போயிடலாம் ஹைவே தம்பி. பட்ல அங்கே சுற்றி இங்கே சுற்றி கட்சியில் ஹைவேஸ்க்கே ஓட்டோம். நான் வந்து ஆப்போசிட் ரோட்டில் ஓட்டல, இதுதான் கரெக்டான ரூட்டு. ஸோ இது வந்து சிங்கிள் லைன் தான், வரணும் சார் இங்கே போகணும் அதில் வரணும் அவ்வளோதான். ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து அவங்க வேலை செய்கிறது சர்வீஸ் லைன் மாதிரி அது. ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணிங்கன்னா நான் ஆப்போசிட்டில் ஓட்டல, கரெக்டான ரோட்டில் ஓடிட்டு இருக்கேன். அதாவது இந்த ரைட்டோட முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக 4 பார்ட் போட்டிருக்கேன். இந்த 4 பார்ட்டுமே ஒரே நாளில் எடுத்த ஷூட்டு, அதாவது காலையிலேருந்து நைட் வரையும் நாங்கள் கவர் பண்ணி எடுத்தோம். ஸோ இதில் செம்ம டயர்டாகிட்டோம், முடியலன்ற மாதிரி ஆகிடுச்சு, சரியான பசி வேறு. நல்லபடியாக பார்த்திங்கன்னா என்னோடய ரிலேட்டிவ் வீட்டில் வந்து எங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, நல்ல ஒரு தரமான ஃபுட்டு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் கிளம்பணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு நைட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நைட் வியூன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். நிஜமாலே எனக்கு தான் கண்ணு தெரியலையா இல்லை ரோடே இல்லையா, சத்தியமாக மேப் இல்லைன்னா நம்ம எல்லாமே யோசிச்சு பாருங்களேன். இப்படி தான் இருக்கும், வேறு லெவலில் இருக்குது ரோடு. இப்போது
ஜஸ்ட் ஒரு ஒரு செகண்ட் இட்லேட் ஆஃப் பண்ணால் ரோடு இல்லாமல் காணாமல் போயிடுது. நானே ரொம்ப நேரமாக குருட்டா போக்கெலாம் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆந்திரா கவர்மெண்ட் காலில் தான் சந்தோஷமாக சொன்னேன், ரோடெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ரோட்டில் ஹெட்லைட்டை யாரா போச்சு, ரோட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட் லைட் யாரா போடுவா, கூகுள் மேப்பை பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ரைட்டு இருக்குது, யாருக்காவது தெரியுதா ரைட்டு? ஆனால் ரைட்டு தெரியலங்க, ரைட்டு தெரியலங்க, கூகுள் மேப்பில் ரைட்டுன்னு காட்டுது. அந்த வேலை அந்த வண்டிக்காரன் வந்து காப்பாற்றிட்டான். ஹோப் யூ காய்ஸ் லவ் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, பிடிக்கலனாலும் பரவாயில்ல டிஸ்லைக் பண்ணுங்கள். என் சேனல் ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் பிகேஎஸ் மோட்டோ பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. என்னோடய சோஷியல் மீடியா பேஜஸ் நான் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட் அப்டேட்ஸ் நான் கண்டிப்பாக அதில் கொடுப்பேன். தேங்க்யூ, டாட்டா, பை பை.